எதிரி நாட்டின் ட்ரோன்களை மடக்கி பிடிக்கும் வகையில் பருந்துகளுக்கு இந்திய ராணுவம் பயிற்சி அளித்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் ஆலியில் நடைபெற்ற இந்திய அமெரிக்க கூட்டு ராணுவ பயிற்சியில் பருந்துகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பது குறித்து ராணுவத்தினர் செய்முறை விளக்கம் அளித்துள்ளனர். யுத் அபயாஸ் எனப்படும் இந்த கூட்டு ராணுவ பயிற்சியானது ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு இந்தியாவின் உத்தரகாண்டில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆபரேஷனில் நாயும் பருந்தும் ஈடுபடுத்தப்படும். அதாவது ட்ரோன் சத்தத்தை கேட்டு நாய் எச்சரிக்கை செய்யும். அதே போல பருந்து ட்ரோனை விட உயரமாக பறந்து ட்ரோனை தாக்கி வீழ்த்தும். பின்னர் தரையில் விழுந்த ட்ரோனை நாய் தேடி கண்டுபிடித்து கொண்டு வரும். இதுதான் இந்த ஆபரேஷனின் திட்டமாகும். அதே போல ட்ரோனை வீழ்த்த பருந்துகளை பயன்படுத்தப்படுவது இதுதான் முதல் முறை என இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்காக நாய்களுக்கும் பருந்துகளுக்கும் தனியாக பயிற்சியும் கொடுக்கப்படுகிறது. இதே போல நாட்டின் எல்லையில் பல இடங்களிலும் இந்த திட்டத்தை செயல்படுத்த ராணுவம் திட்டமிட்டுள்ளது. இதற்கென பருந்துகளும் தனியாக வளர்க்கப்படுகின்றன. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஜம்முவை எல்லை பகுதியில் இந்திய ராணுவத்தினர் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ட்ரோன் ஒன்றை சுட்டு வீழ்த்தியுள்ளனர். இதில் ஆயுதங்களும் இந்திய நாணயங்களும் இருந்துள்ளன. எனவே ட்ரோன் ஊடுருவல்கள் என்பது பாதுகாப்பு படையினருக்கு பெரும் சவாலாக இருக்கிறது. இதனை சமாளிக்க பருந்துகள் உதவும் என்றும் ராணுவத்தின் தரப்பில் கூறப்பட்டுள்ளது.